वेलकम टू चंगे गोपाल चैनल नाम इनकी इंद चैनल पाक पोறது ऑनलाइन टीएनबी बिल எப்படி கட்டறதுன்றதா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுவரைக்கும் நாம டிஎன்ஏபி பில் கட்டிறதுக்கு இபி ஆபீஸ் போயிட்டு மணிக்கணக்கில் கியூல நின்று இருக்கோம் ஆனால் கியூல நிற்காம நிமிஷத்துலேயே ஆன்லைன்லேயே எப்படி கட்டலாங்கிறது இப்போ பார்ப்போம் வாங்க டிஎன்ஏபியில் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு முதல்ல இபிடைய வெப்சைட்டில் ஒரு ரிஜிஸ்டர் ஐடியும் பாஸ்வேர்டு வேணும் அந்த ஐடியை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம் வாங்க டிஎன்ஏபி வெப்சைட்டை நம்ம கூகுளில் முதல்ல சர்ச் பண்ணுவோம் அதாவது இந்த கூகுளில் போயிட்டு டிஎன்ஏபி ஆன்லைன் பேமெண்ட் போட்டோம்னா இந்த வெப்சைட் வந்துடும் இதில் உள்ளே போனோம்னா இந்த மாதிரி யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் அப்படி நமக்கு யூசர் ஐடி இல்லாததுனால ஃபஸ்ட் டைமாக போகிறவங்க இந்த நியூ யூசர்ன்ற இடத்த கிளிக் பண்ணணும் அப்படி நம்ம நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ளே போனோம்னா அதில் ஒரு காலம் காமிக்குது பாருங்கள் அதாவது எக்ஸிஸ்டிங் சர்வீஸா இல்லைனா வந்து நியூ சர்வீஸான்னு கேட்கும் நம்ம எக்ஸிஸ்டிங் சர்வீஸ்னால அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறோம் அதை என்டர் கொடுத்ததுக்கப்புறமா அதில் வந்து ரீஜன் கேட்கும் அந்த ரீஜனை நம்ம செலக்ட் பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7-8 ரீஜன் காமிக்கும் நம்மளோட ரீஜன் எதுங்கிறத நம்ம கரெக்டாக பார்த்து பக்கத்தை செலக்ட்னுங்கிற இடத்துல நம்ம செலக்ட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரீஜன் சென்னை சவுத் எடுக்கிறேன் அந்த சென்னை சவுத் பார்த்தோம்னா ரீஜன் 09 வரும் அங்கே செலக்ட் கொடுக்குறோம் நம்ம அந்த ரீஜன்ஸ் பண்ண ரீஜன் கோடு இருக்கும் பக்கத்தில் நம்மளுடைய கன்சியூமர் நம்பர் கேட்கும் அந்த இடத்துல ரீஜன் கோடு இல்லாமல் கன்சியூமர் நம்பரை மட்டும் நம்ம டைப் பண்ணணும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பண்ணுற பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கும் இந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு செக் டீட்டெயில்னு கொடுக்கணும் இந்த செக் டீட்டெயிலை கிளிக் பண்ணோம்னா அந்த கன்சியூமர் நம்பருக்கு உடைய அந்த வீட்டு அட்ரெஸ்ஸு யார் பேரில் இருக்குதுங்கிறது காமிச்சிடும் ஸோ அதை தெரிஞ்சதுன்னா கன்ஃபார்ம் கொடுக்குறோம் கன்ஃபார்ம் கொடுத்த அப்புறமா அது நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு போகுது அதில் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும் அதாவது அந்த யூசர் ஐடி ஃபஸ்ட்டு வந்துடும் அந்த யூசர் ஐடிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை நம்மளுடைய கன்சியூமர் நம்பர் தான் நெக்ஸ்ட்டு நம்ம பாஸ்வேர்டு கொடுக்கணும் பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக இருக்கணும் கொடுத்த பாஸ்வேர்டு நம்ம ரீடைப் பண்ணணும் அதுக்கப்புறமா நம்மளுடைய பேர் அங்கே டைப் பண்ணுறோம் இங்கே பேரை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெசிடென்ஸ் அட்ரெஸும் நம்ம கொடுக்கணும் இந்த ரெசிடென்ஸ் அட்ரெஸ்க்கில் கிளியராக டோர் நம்பர் ஸ்ட்ரீட்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பின்கோடு போடணும் எந்த ஏரியாவோ அதோடைய பின்கோடை தென் ஸ்டேட்டு கண்ட்ரி அது நம்ம எப்பவும் போல் தமிழ்நாடு இந்தியான்னு கொடுத்துக்கலாம் இதில் முக்கியமாக இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கேட்பாங்க இதில் கொடுக்கக்கூடிய இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறதா இருக்கணும் ஏன்னா இந்த அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் ஆனப்புறமா இதுக்கு வரக்கூடிய ஓடிபி பில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இமெயில் ஐடிக்கும் இந்த மொபைல் நம்பருக்கு தான் வரும் அதனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கணும் இந்த இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கொடுத்ததுக்கப்புறமா இங்கே இருக்கிற ஒரு கேப்சா காமிக்கும் அந்த நம்பரை அதில் நம்ம டைப் பண்ணுறோம் கரெக்டாக அதை M4G6Y இருக்கீங்களா அதை நம்ம கரெக்டாக டைப் பண்ணணும் டைப் பண்ணி சப்மிட் கொடுக்குறோம் நாம் எந்த மெயில் ஐடி இங்கே கொடுத்தோமோ அந்த மெயிலுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் நாம் இப்போ நம்மளுடைய இமெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா டேஞ்சட்கோலேருந்து ஒரு மெயில் வந்திருக்கும் இந்த பாருங்கள் டேஞ்சட்கோ ஆக்டிவேஷன் வந்து பாருங்கள் இந்த இடத்துல லிங்கை வந்து கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணோம்னா இது நமக்கு நேராக டேஞ்சட்கோடைய அந்த வெப்சைட்டுக்கு வந்துடும் இந்த வெப்சைட்டில் நமக்கு ஏற்கனவே கிடைச்ச யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் வச்சு நாம் லாகின் பண்ணுறோம் யூசர் ஐடி வேறு ஒன்றும் இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய கன்சியூமர் நம்பர் தான் பாஸ்வேர்டு நம்ம அங்கே செலக்ட் பண்ண பாஸ்வேர்டை நம்ம ஞாபகமாக எழுதி வச்சுக்கிட்டு இங்கே லாகின் பண்ணணும் இந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணோம்னா இதில் நெக்ஸ்ட்டு பேஜ் வரும் இந்த பேஜில் நம்மளுடைய கன்சியூமர் நம்பருக்கான எந்த அட்ரெஸ்ஸோ அது காமிக்கும் அது பக்கத்தில் அமௌண்ட்டு காமிக்கும் பில் அமௌண்ட்டுன்னு அந்த பில் அமௌண்ட்டு பக்கத்தில் சில பேன்னு இருக்கும் அந்த பே அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து செலக்ட் கொடுக்கணும் கொடுத்தோம்னா அடுத்த ஸ்க்ரீனில் அமௌண்ட்டு காமிக்கும் அந்த அமௌண்ட்டு கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம அதையே செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு போகிறோம் அங்கே போகும்போது எப்படிலாம் பேமெண்ட் பண்ணலாங்கிற ஆப்ஷன் காமிக்கும் அதாவது பேமெண்ட் மெத்தடு இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் எல்லா பேமெண்ட் ஆப்ஷனும் காமிக்கும் அதாவது முதல்ல நமக்கு வந்து கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா அப்படின்னு காமிக்கும் அப்படி அந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்னா அந்த கார்டு என்னென்ன பேங்க் இருக்குதோ எல்லா பேங்க்கும் காமிக்கும் கோட்டாக்கு ஸ்டேட் பேங்க்கு அது மாதிரி அடுத்த ஆப்ஷன் நெட் பேங்கிங் இந்த நெட் பேங்கிங்கில் பார்த்தோம்னா அதே மாதிரி பேங்க் ஆஃப் இந்தியா ஃபெட்ரல் பேங்க்கு கனரா பேங்க் ப்ரைவேட் பேங்க் கூட இருக்குது சிட்டி யூனியன் பேங்க் மாதிரி ப்ரைவேட் பேங்க்கு ஐசிஐசிஐ பேங்க்கு இந்தியன் ஓவர்சீஸ் இந்தியன் பேங்க்கு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் கேவிபி எல்லா பேங்க்கும் நெட் பேங்கிங் இருக்குது ஸோ நமக்கு எதில் அக்கௌண்ட் இருக்கோ அந்த அக்கௌண்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ டெபிட் கார்டு பார்க்கும்போது அதே மாதிரி டெபிட் கார்டையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் டிக் மார்க் இருக்குது பாருங்கள் அந்த டிக் மார்க்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அந்த டிக் மார்க்கை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு பேமெண்ட் ஸ்க்ரீனுக்கு போயிடும் அந்த இடத்துல நம்ம பேமெண்ட் இது தானே செலக்ட் பண்ணி நம்ம எந்த பேங்க் செலக்ட் பண்ணோமோ அதை டிக் பண்ணோம்னா அந்த ஸ்க்ரீன் வந்துடும் இதில் டெபிட் கார்டு நம்பர் கார்டு நம்பரை போட்டு நேமு மந்த் இயர் அதாவது கார்டு டீட்டெயில்ஸ்லாம் அதில் கொடுத்துடணும்
இந்த சிவிவி நம்பர்லாம் டைப் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அது பக்கத்தில் சப்மிட் இருக்கும், அந்த சப்மிட் காலத்தை பண்ணணும். இதுதாங்க மெத்தடு. ஒரு புதுசாக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம ஐடியும் பாஸ்வேர்டு வச்சுருந்தோம்னா டிஎன்இபிக்கு லைனில் போய் நிற்காம ஆன்லைன்லேயே 4-5 நிமிஷத்தில் பேமெண்ட் பண்ணி இந்த மாதிரி ரிசிப்ட் எடுத்துடலாம். இப்போது இந்த டிஎன்இபியில் லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருக்கிறதுனால இந்த பேமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். அதாவது இப்போது நம்ம இதில் லாகின் பண்ணோம்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணால் பேமெண்ட்டு மட்டும் இல்லை, இது பாருங்கள் மேலே என்னென்ன காமிக்குது, குயிக் பேன் இருக்குது, பேமெண்ட்டு டீட்டெயில்ஸ் இருக்குது, அதே மாதிரி அக்கௌண்ட் சம்மரி இருக்குது. இப்போ இதெல்லாம் போய் பார்த்தோம்னா அக்கௌண்ட் சம்மரின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் நமக்கு வந்த பில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி மேலே இருக்கிற அக்கௌண்ட் சம்மரி, ஆர்சிவ்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஏற்கனவே 1 வருஷம் 2 வருஷத்துக்கான டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும். ஒரு மாதமும் என்னென்ன யூனிட் வந்துச்சு, நம்ம எந்த தேதியில் பேமெண்ட் பண்ணியிருக்கிறோம், எக்ஸ்ட்ரா லேட் ஃபீ பண்ணியிருக்கிறோமான்னு தெரியும். இல்லை நம்ம இதுலேருந்து கிராஃப்லாம் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம், லாஸ்ட்டு 6 மாதத்துக்கு எப்படி வந்துச்சு யூனிட்டு, இப்போ ஏறி இருக்குதா, இந்த மாதிரியான டேட்டா கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இது மட்டும் இல்லாமல் நாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த இமெயில் ஐடி இருக்குது பாருங்கள், அந்த இமெயில் ஐடிக்கு 2 மாதத்துக்கு 1 வாட்டி ரீடிங் எடுத்தோடனே டிஎன்இபியில் நமக்கு கன்சம்ஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு மெயில் வந்துடும். ஸோ நீங்கள் அந்த இஎம்ஐயில் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரண்ட் கன்சம்ஷன் சார்ஜஸ் இமெயிலே வந்துடும். இப்போ நீங்கள் அந்த இமெயிலை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேஞ்சிற்கோன் வந்துருக்குது பாருங்கள், அந்த இமெயிலை கிளிக் பண்ணோம்னா அந்த மாதம் ரீடிங் எடுத்தாங்க பாருங்கள், அந்த டீட்டெயில்ஸ் அதில் வந்துடும், அதை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் டிஎன்இபியுடைய ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மெத்தடு. இந்த ஈஸியான மெத்தடை எல்லோரும் யூஸ் பண்ணி நேராக போய் கால் கடுக்க நிற்காமல் ஆன்லைனில் பே பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை செய்யப்படும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டில் எப்படி லாகின் பண்ணி இன்னொரு சர்வீஸ் அவைல் பண்ணலாங்கிறது நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ.